வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ட்ராக்ட் கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்ட்ராக்ட் கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வர்ச்சுவல் ஃபங்க்ஷன், பியார் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அப்ட்ராக்ட் கிளாஸ் கொஞ்சம் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி சி ப்ளஸ் ப்ளஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சஜஷன் பாக்ஸில் இருக்கிற சஜஷன் பேஸ் பண்ணி மீதி வீடியோஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ முதல்ல என்ன பண்ணலாம்னா அப்ட்ராக்ட் கிளாஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அப்ட்ராக்ட் கிளாஸ்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிளாஸ். ஓகே, சி ப்ளஸ் ப்ளஸோட ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிளாஸ் தான். எப்படி இதை ஸ்பெஷல் டைப்னு சொல்கிறோன்னா, இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு பியார் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இருக்கணும். அட்லீஸ்ட் இதுக்கு ஒரு பியார் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இருக்கணும். அதனால தான் முதல்ல சொன்னேன், வர்ச்சுவல் ஃபங்க்ஷன், பியார் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் தெரிஞ்சால் அப்ட்ராக்ட் கிளாஸ் தெரிஞ்சுக்கிறது, அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ அப்ட்ராக்ட் கிளாஸ்னு சொல்கிறோன்னு வைங்களேன், இந்த அப்ட்ராக்ட் கிளாஸ்க்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ வி காண்ட் இன்ஸ்டன்ஷியேட் தி அப்ட்ராக்ட் கிளாஸ். ஓகே, இது என்ன பண்ணால் ஜாவாவோட இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். இங்கே என்ன இருக்காதுன்னா, இந்த பேர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் இருக்காது. அப்போ டெஃபினிஷன் இல்லாததுக்கு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணால் ஒரு எம்டிக்கு போய் ஆப்ஜெக்ட், டூ நத்திங் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது. ஓகே, அதனால என்ன பண்ணுறது இல்லைன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு சி ப்ளஸ் ப்ளஸ் அலோவ் பண்ணுறது இல்லை. ஓகேவா, தென் ஆனால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த கிளாஸுக்கு அப்ட்ராக்ட் கிளாஸுக்கு பாயிண்டர் கிரியேட் பண்ண முடியும். ப்ராபப்ளி அப்ட்ராக்ட் கிளாஸஸ்லாம் என்ன இருக்குன்னா பேஸ் கிளாஸாக இருக்கும். அப்ட்ராக்ட் கிளாஸ்லாம் என்னவாக இருக்கும், பேஸ் கிளாஸாக இருக்கும். இந்த பியார் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன்லாம் டிரைவ்ட் கிளாஸில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டெஃபினிஷன் கொடுத்துருப்போம். டிரைவ்ட் கிளாஸில் என்ன இருக்கும், டெஃபினிஷன் இருக்கும். ஸோ டிரைவ்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் வச்சு இதில் இருக்கிற மீதி ரிமைனிங் டேட்டா மெம்பர் மெம்பர் ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால சி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலர் என்ன பண்ணுது அப்படின்னா பாயிண்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது, அலோவ் பண்ணுது. ஓகே, ஆனால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாது, அலோவ் பண்ணாது. ஓகேவா, தென் டிரைவ்டு கிளாஸில் நாம் வந்து டெஃபினிஷன் கொடுக்க மறந்துட்டோம். இந்த பியார் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் கொடுக்க மறந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பியார் அந்த டிரைவ்டு கிளாஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா அப்ட்ராக்ட் கிளாஸாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, அது மாதிரி அப்ட்ராக்ட் கிளாஸில் என்ன இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம். ஓகே, அப்ட்ராக்ட் கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். ஓகேவா, ஸோ ரிமைனிங் மெத்தட்ஸும் இருக்கும். ஓகே, ஆனால் டெஃபினேஷன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு டெஃபினேஷன் இல்லாமல் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோனாலே அது என்னவாயிரும், அப்ட்ராக்ட் கிளாஸ் ஆயிரும். ஸோ அப்ட்ராக்ட் கிளாஸ்க்கு என்ன இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம். ஓகே, ஸோ சம்திங் இன்ட்ரெஸ்டிங், அதாவது அப்ட்ராக்ட் கிளாஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு பேஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த பேஸ் கிளாஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கேன், பேஸ் கிளாஸுக்கு கன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துருக்கேன். உள்ள ஷோன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை என்ன பண்ணிட்டேன், பியார் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ பியார் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் எப்படிங்கிறோன்னா அது எம்டி ஃபங்க்ஷன், அதனால் என்ன பண்ணுவோம், டெஃபினேஷன் கொடுக்காம ஈக்குவல் டு ஜீரோன்னு அசைன் பண்ணிடுவோம். எப்போ அசைன் பண்ணுறோமோ அப்போ அது என்ன பண்ணும், பியார் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனாக ஆக்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போது நம்மளோட டிரைவ்டு கிளாஸ், அந்த டிரைவ்டு கிளாஸ் எங்கேருந்து டிரைவ் பண்ணிட்டா பேஸ் கிளாஸ்லேருந்து. இப்போ பேஸ் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை எப்படி இன்வோக் பண்ணுறேன் அப்படின்னா, வயா டிரைவ்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர், வயா டிரைவ்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஐ வேல்யூவை என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஸ் கிளாஸோட எக்ஸுக்கு மூவ் பண்ணுறேன். ஜே வேல்யூவை என்ன பண்ண, டிரைவ்டு கிளாஸ்க்கு ரெண்டு வேல்யூ ப்ளஸ் பண்ணுறேன், அதில் ஒன்றை வந்து என்ன பண்ணுறேன் பேஸ் கிளாஸோட எக்ஸுக்கும், இன்னொரு வேல்யூ என்ன பண்ணுறேன் டிரைவ்டு கிளாஸோட ஒய் டேட்டா மெம்பருக்கு சொல்கிறேன். தென் இந்த பேஸ் கிளாஸில் இருக்க பியார் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனுக்கு டிரைவ்டு கிளாஸில் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, டிரைவ்டு கிளாஸில் என்ன பண்ணியிருக்கேன், டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ டிரைவ்டு கிளாஸில் டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம்னு வைங்களேன், நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த டிரைவ்டு கிளாஸோட இந்த மெத்தடை நம்மளால் இன்வோக் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ மெயினில் என்ன பண்ணுறேன், டிரைவ்டு கிளாஸ்க்கு முதல்ல ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது என்னாகும், பை டிஃபால்ட் நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆயிடும். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும்போது என்ன பண்ணுறோன்னா பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரையும் சேர்த்து நான் என்ன பண்ணுறேன், இன்வோக் பண்ணுறேன். தென் நம்ம பேஸ் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ண முடியாது, ஆனால் நம்மளால் என்ன பண்ணுவோம், பேஸ் கிளாஸ்க்கு பாயிண்டர் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், பேஸ் கிளாஸ்க்கு பாயிண்டர் க்ரியேட் பண்ணி டிரைவ்டு கிளாஸோட ஆப்ஜெக்டோட அட்ரஸை பாஸ் பண்ணுறேன். டிரைவ்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை, ஆப்ஜெக்டோட அட்ரஸை என்ன பண்ணுறேன், பாயிண்ட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் அட்ரஸ் பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஷோ மெத்தடை, பாயிண்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், ஷோ மெத்தடை கால் பண்ணுறேன். இப்போ கால் பண்ணுவீங்களே, நாம் கொடுத்த வேல்யூ எக்ஸ், அதாவது ஐ வேல்யூ 10, ஒய் ஜே வேல்யூ 20, அதுவே என்ன இருக்கும், டேட்டா மெம்பர்ஸ்க்கு, அதாவது பேஸ் கிளாஸோட டேட்டா மெம்பருக்கும் டிரைவ்ட் கிளாஸோட டேட்டா மெம்பருக்கும் என்ன ஆயிருக்கும், அசைனாக இருக்கும்.
ஸோ கன்ஸ்ட்ரக்டர் என்ன இருக்கும், அதாவது கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும் ஆனால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா முடியாதா? ஓகே, இப்போ பார்க்கலாம். பேஸ் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். பேஸ் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம்னு வைங்களேன், இப்போ பேஸ் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எரர் வந்துடும். ஓகே, நோ மேட்ச் ஃபங்க்ஷன் இன் தி பேஸ். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஓகே என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, பீங்கிறது வந்து இட்ஸ் இன் தி டைப் ஆஃப் அப்ட்ராக்ட் டைப். அது எங்கே இருக்குது? அப்ட்ராக்ட் டைப்பாக இருக்குது. அது எப்படி அப்ட்ராக்ட் டைப் ஆச்சுதுன்னு வைங்களேன், அங்கே ஒரு பியார் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே பேஸ்குள்ள என்ன இருக்குது? ஒரு பியார் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிடுச்சு, அந்த கிளாஸை அப்ட்ராக்ட் ஆயிடுச்சு. அதனால் அப்ட்ராக்ட் கிளாஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதனால் உங்களால் என்ன பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, கன்ஸ்ட்ரக்டர் நம்மளால் என்ன பண்ண முடியும், இன்வோக் பண்ண முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங், நம்மளோட டிரைவ்டு கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிரைவ்டு கிளாஸுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிரைவ்டு கிளாஸ்க்குள்ள ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட பியார் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறேன். இப்போது டிரைவ்டு கிளாஸுக்கும் நான் வந்து டெஃபினேஷன் கொடுக்கல அப்படின்னு வைங்களேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். டிரைவ்டு கிளாஸ், அதாவது அந்த ஷோ மெத்தட் நான் ஹைட் பண்ணிட்டேன். ஓகே, அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா டிரைவ்டு கிளாஸுக்கும் என்னால் என்ன பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது, டீக்ரியேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, டிரைவ்டு கிளாஸ்லேயும் என்ன இருக்குது, பியார் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது இந்த வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் தான் பேஸ் கிளாஸில் இருக்க வர்ச்சுவல் ஃபங்க்ஷன்லாம் டிரைவ்டு கிளாஸில் இருக்கிறதாவும் என்ன பண்ணுவோம், கன்சிடர் பண்ணுவோம். அப்போ பை டிஃபால்ட் அதுவும் என்னவாயிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்ட்ராக்ட் கிளாஸாக கன்வெர்ட் ஆயிரும். நம்மளோட டிரைவ்டு கிளாஸ் என்னவாயிரும், அப்ட்ராக்ட் கிளாஸாக கன்வெர்ட் ஆயிரும். அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியலை. ஓகே, ஸோ இப்போ எப்போவாது ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு கிளாஸ்க்கு டிரைவ்டு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா, நம்மளோட பியார் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணணும், டெஃபினேஷன் கொடுத்துருக்கணும். கொடுக்க மறந்துட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸும் என்னவாயிரும், அப்ட்ராக்ட் கிளாஸாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, அந்த கிளாஸ் என்னவாயிரும், அப்ட்ராக்ட் கிளாஸாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து அப்ட்ராக்ட் கிளாஸுக்கான இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் அபவுட் தி அப்ட்ராக்ட் கிளாஸ். சரி, அப்ட்ராக்ட் கிளாஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இனிஷியலாக என்னால் வந்து இந்த ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்கும், ஓகே இதுக்கெல்லாம் இப்படி டெஃபினேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு என்னால் ஒரு ஐடியாவுக்கு வரவே முடியலன்னு வைங்களேன், அப்போ என்ன பண்ணுறேன்னா அப்ட்ராக்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது. எப்போல்லாம் வந்து ஓகே இந்தந்த லாஜிக் இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டோம், அதாவது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த ஏரியாவில் அந்த டிரைவ்டு கிளாஸில் வச்சு என்ன பண்ணுறது, டெஃபினேஷன் கொடுக்குறது. ஓகே, ஒரு ஓவரால் வியூக்கு வர்றதுக்கு நமக்கு அப்ட்ராக்ட் கிளாஸ் சப்போர்ட் பண்ணுவோம். இன் டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா என்ன பண்ணும், எங்கே டிரைவ்டு கிளாஸ் வச்சுருக்கோம் அங்கே என்ன பண்ணுறது, டெஃபினேஷன் கொடுத்துக்கிறது. ஓகே, ஸோ அட் தி இனிஷியல் ஸ்டேஜ் நமக்கு தெரிஞ்சதை வச்சு கொஞ்சம் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதை அப்ட்ராக்ட் கிளாஸை வச்சு எப்போ கிளியர் ஐடியா வருதோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்மளால் டெவலப் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுது, நம்மளோட இந்த அப்ட்ராக்ட் கிளாஸஸ் ரொம்ப யூஸ் ஆகுது. உங்களுக்கு ஜாவா தெரியும் அப்படின்னா, ஜாவாவில் இருக்க இன்டர்ஃபேஸ் வந்து ஈக்குவலன்ட் டு அப்ட்ராக்ட் கிளாஸ். இங்கே ஜாவாவில் இருக்க இன்டர்ஃபேஸ் வந்து என்னது, ஈக்குவலன்ட் டு அப்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ உங்களுக்கு இப்போது அப்ட்ராக்ட் கிளாஸ் பற்றி ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல்